ரத்தை பத்தி சொல்லணும்னு சொன்னாரு ரொனால்டு. உண்மையிலேயே ஒரு அதிசயமான நிகழ்வு தான். இந்த இடம் வந்து 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட, பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோட்டையினுடைய மதில் சுவர் இந்த இந்த இடம். இல்லை இல்லை, நான் முடிக்கிறேன். இந்த கோட்டையிலே வெள்ளைக்காரர்கள் வந்து இதை அங்கக்கூடிய அந்த பாளையக்காரர்களிடம் இருந்து மீட்டு அவர்கள் இங்கே ஒரு அலுவலகத்தை, இந்த கட்டடம் மட்டும் ஒரு 130 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஒரு வெள்ளைக்காரன் கட்டின ஒரு கட்டடம் இது. இது பழைய கோட்டை. அவன் கட்டி அவன் தன்னுடைய படைகளை எல்லாம் இங்கே நிப்பாட்டி பீரங்கி படையெல்லாம் அங்கே தள்ளி இருந்தது. மற்றபடி அவனுடைய இராணுவத்தை எல்லாம் இங்கே வச்சு கீழே சிப்பாய்கள் தங்குவதற்கு, அந்த பிள்ளையார் கோயில் இருக்குது அதெல்லாம் பின்னால் வந்த கோயில், இங்கே சிப்பாய்கள் எல்லாம் தங்குவதற்கு அவர்களுக்கு கிணறு எல்லாம் இருந்தது. நாலு, இந்த கோட்டை ஒரு மிக நீண்ட செவ்வக வடிவமான ஒரு கோட்டை. இதனுடைய ஒரு இன்றைக்கு பாளையங்கோட்டையில் கோட்டை இருந்ததற்கான தடயம் என்று பார்த்தால் இது ஒன்று பிரதானமான இருந்தது. இன்னொன்று, இந்த கட்டபொம்மன் சிலையெல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பக்கம்லாம் அப்படி அதனுடைய மிச்ச சொச்சங்கள்லாம் இருக்குது. அப்போ இந்த பகுதி ஒரு மேடை போலீஸ் ஸ்டேஷனாக பிரிட்டிஷ்காரன் காலத்துக்கு பிறகு நம்முடைய அரசு இங்கே ஒரு காவல் நிலையத்தை வச்சிருந்தது. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இங்கே ஸ்டேஷன் இருந்தது, மேடை போலீஸ் ஸ்டேஷன். மக்கள் மேலே ஏறி வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தனால இவங்க இடத்த காலி பண்ணி போயிட்டாங்க, அம்போன்னு போட்டு போயிட்டாங்க. எவ்வளவு பெரிய நகரத்தின் மையமான இடத்துல இருந்த இந்த கட்டடத்தை அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க. இங்கே பூரா பார்த்தீங்கன்னா ஒரு சமூக விரோத செயல்கள் பூரா நடந்துட்டு இருந்தது. கி ராஜநாதன் ஒரு பேதைன்னு ஒரு சிறுகதை எழுதியிருப்பார், அதில் வந்து ஒரு பைத்தியக்கார ஒரு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பேச்சு என்ற ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த பெண்ணை வந்து யாரோ ஒருத்த வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த அம்மாவுக்கு குழந்தை வந்து யார் அப்பான்னே தெரியாமல் பைத்தியம் மாதிரி அலைஞ்சி அந்த குழந்தையும் செத்து போய் மனநிலை அதிகம் பாதிக்கப்பட்டு அலைஞ்சிட்டே இருப்பாள். மறுபடியும் ஒரு முறை யாரோ ஒருவன் அந்த பெண்ணை புணர்ந்து மீண்டும் அவள் ஒரு கர்ப்பத்தோடு நிர்வாணமாக பிணங்களை தின்னக்கூடிய ஒரு பெண்ணாக மக பயங்கரமாக இருக்கும் அந்த கதையை படிக்கும்போது, பேதை கதையை. அந்த மாதிரி இந்த இடத்துல ராத்திரி 11:30 நான் பார்த்துருக்கேன், யாரோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்லாம் இந்த இடத்துலேருந்து போகிறா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆண் வர்றதெல்லாம் பார்த்துருக்கேன். என்ன இவ்வளவு பிராந்தி பாட்டெல்லாம் கிடக்கும் இங்கே பார்க்குற இடத்துலலாம், பிராந்தி பாட்டில் கிடக்கும் என்னென்ன, ஒரு மாதிரி புதரடைஞ்சு போய் கிடந்து இந்த இடம். இந்த இடத்த எப்படியாவது சீரமைக்கணும், ஒரு கோட்டை இருந்ததற்கான இடமே இப்படி ஆக்கி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி பலமுறை மன்றாடி பல ஆட்சியரிடம் சொல்லி தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியை கொண்டு வந்து கூட்டு வந்து காமிச்சு அவர் அவர் வந்து மொபைல் வெளிச்சத்தில் பார்த்தார். இந்த இருட்டில் இந்த மாதிரி ஒரு ஒரு 7 மணி இருக்கும், 7 மணிக்கு அந்த சொன்ன உடனே வந்தார். வெளிச்சம் இல்லை, இந்த லைட்டெல்லாம் இப்பெல்லாம் அழகுபடுத்தினது அப்போ ஒன்றுமே கிடையாது. மொபைல் வெளிச்சத்தில் அப்படியே பார்த்தார். இந்த இடம்லாம் 3 கோடி ரூபா செலவழித்து இவ்வளோத்தையும் மாற்றிருக்கு, இது ரொம்ப இதெல்லாம் சுவரெல்லாம் ரொம்ப இத்து போய் மகா மட்டமாகி இங்கே பூரா ஒரே புதர் புதராக இருக்கும். அப்படி சிதிலமடைஞ்சு கிடந்த இந்த கட்டடத்தை பார்த்து மறுநாள் காலையில் 9 மணிக்கு வந்து பார்த்து வெளிச்சத்தில் பார்த்து இதை எப்படியெல்லாம் சரி செய்யலான்னு யோசித்து உடனே நீங்கள் அமைச்சர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி தங்கம் தென்னரசு அவர்கள் வரும்போது அவரிடம் முறையிட்டு இப்படி பல சபாநாயகரிடம் சொல்லி இந்த இடத்தை பார்த்து இதை ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீமில் இதை சரி பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கு 3 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு சிறந்த ஒரு அற்புதமான இடமாக இன்றைக்கு மாற்றியிருக்கிறார்கள். அதற்கு எழுத்தாளர் சங்கமும் ஒரு முக்கிய காரணியாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கொஞ்சம் பெருமிதமாகவே சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதை செய்யலைன்னு சொன்னோன்னா அது தனித்தனியாக சொல்கிறோம், ஆனால் ஒரு அமைப்பு ரீதியாக சொல்லும்போது அதற்கு ஒரு அழுத்தம், கூடுதல் அழுத்தம் கிடைக்கிறது. என்றால் திவான் ஐயா அவர்கள் சொல்கிறது மாதிரி அவரெல்லாம் பல முறையில் சொல்லியிருக்கார். பல கூட்டங்களில் வந்து கேட்பாங்க, ப்ரெஸ் நியூஸில் கேட்பாங்க, சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் அழுத்தம் வந்து நம்ம திருப்பி திருப்பி செய்வேன்னா அவர் எழுதிட்டு இருப்பார், அவர் புஸ்தகம் எழுதிட்டு இருக்கிற வேலை அவருடைய வேலை. அப்படி போகும்போது வரலாற்று ரீதியாக இந்த இதெல்லாம் இப்படி இருக்குது, அருங்காட்சியகம் அப்படி இருக்குது, இப்படி இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடியவர். நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதல் அழுத்தம் கொடுத்தனாலும் இன்றைக்கி இன்னும் நிறைய வேலைகள் பாக்கியிருக்கு. ஏன்னா இந்த இதில் வந்து இன்னும் கொஞ்சம் செய்திகள் எழுதி வைக்கணும். இது வெறும் கட்டடமாக இருக்கிறது, இந்த இது வந்து இதில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இருக்குது. பாளையங்கோட்டையினுடைய வரலாறை கூட அங்கங்கே சின்ன சின்ன அதை கூட நம்ம எழுதி கொடுத்தோம். அவங்க சில விஷயங்களில் கொஞ்சம் தயக்கம் இருக்குன்னு வைங்களேன், அது சரி பார்த்து செய்யணும், அவசரப்பட்டு எதுவும் இது பண்ணிடக்கூடாது, வேறு யாரையும் ஒருத்தரை சொல்லி ஒருத்தரை சொல்லாமல் விட்டுறக்கூடாதுனால கொஞ்சம் யோசித்து முடிவெடுப்போம்னு அவங்க பண்ணணும்னு வச்சுட்ருக்காங்க. இருந்தாலும் கூட இதை நமக்கு இலவசமாகத்தான் அந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க. இதை கண்ணன் நண்பர் கண்ணன் அவர்கள் இதை பராமரித்து வருகிறார், அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கிறோம். இதுக்கு கட்டணம்லாம் ஒன்றும் கிடையாது,
இவ்வளோ ஒரு இடத்துல இவ்வளோ வசதியாக உட்காந்து இதில் அன்னைக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் மேட்ச் ஃபைனல்ஸு இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த இந்த இடம் ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்குது. செமிஃபைனலும் பார்த்தாங்க, ஃபைனலும் பார்த்தாங்க. இது வந்து குழந்தைகளுக்காக சனி ஞாயிறில் வந்து நீங்கள் குழந்தைகள் படம் போடுங்க அப்படின்னு கமிஷனர்கிட்ட சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நான் ஏற்பாடு செய்கிறேன், படங்களை தேர்வு நீங்களே செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த இடத்த இன்னும் இப்போ நிறைய மக்கள் வந்துட்டு போகிறாங்க வராங்க, கொஞ்சம் பேர் உட்காந்து நம்ம பேச்சையும் கேட்காங்க, கொஞ்சம் பேர் போயிட்டுருக்காங்க. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் ஈர்ப்பதற்காக பல்வேறு வேலைகளை இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. சந்திரமோகன்லாம் வந்திருக்காரு, இங்கே நாடகம்லாம் கூட போட்டிருக்கிறாங்க. இங்கே ஏதாவது வகையில் இதை பயன்படுத்துங்க, இந்த இடத்த வந்து மக்கள் பார்க்கக்கூடிய இடமாக பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு கமிஷனர் அவர்கள். அதனால் அந்த அடிப்படையில் இது ஒரு மிகச்சிறப்பாக இன்றைக்கு இப்போ சமீபத்தில் நடந்த இலக்கிய திருவிழாவில் கூட இங்கே திரைப்படம் விழா வந்து சார்ந்த திரைப்படம் சார்ந்த ஒரு அரங்கம் இந்த இடத்துல தான் நடந்தது. நிறைய நண்பர்கள் உள்ள ஒரு பெரிய அரங்கம் இருக்குது, அதில் சினிமாலாம் போட்டாங்க. அதான் செல் திரைச்சா அந்த இது வந்து காவல் நிலையம்ங்கிறதுனால ஒரு செல்லெல்லாம் கூட இருக்குது உள்ளே இருக்குது. அதெல்லாம் இப்போ சும்மா வெறுமனை நல்லா பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஆனால் நம்ம ஆட்கள் வழக்கம் போல் எத்தனை தான் விஞ்ஞானம் அறிவு இது தகவல் தொழில்நுட்பம்லாம் வளர்ந்தாலும் கூட அங்கே தான் வந்து ஆர்ச்சின் படத்தை போட்டு ஐ லவ் சித்ரான்னு வரைஞ்சிட்ருக்காங்க. அந்த மாதிரியான இதுவும் நடந்துகிட்ருக்கு. அதை தவிர்க்க முடியல, என்ன செஞ்சாலும் அவனுக்கு அந்த கரியில் எழுதுனா தான் அவனுக்கு திருப்தி வருது. அது சித்ராவும் பார்க்க போகிறதில்ல, குமுதாவும் பார்க்க போகிறதில்ல, நம்ம தான் கண்ணுக்கு தான் அது தட்டுப்படுது. அதை வரைஞ்சா தான் அவனுக்கு திருப்தி வருது. அதெல்லாம் மறுபடியும் பெயிண்ட் அடிச்சிருக்கு, மறுபடியும் அதெல்லாம் தவிர்க்க வேண்டி இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் இது நிறைய பயன்படுத்தலாம். இந்த அரங்கத்தை அந்த அளவிலே சொல்லிக்கொண்டு நீங்கள் வேற ஏதாவது கேட்கணும்னா நீங்கள் கேளுங்க.